வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா சாலா ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரு போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பாக்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தேனே, உண்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா, ரெண்டு புடவை இருந்துச்சு. சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து விட்டேன், கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டேனே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன், அதை கொடுத்தானா? பணமா 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீல மாமா. அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்க, காலையில வந்துட்டேன். ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? கரெக்ட். இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாரி, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல? எதுக்கு அவங்க கிட்ட போய் வாங்கினியா? அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தர்றேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததும் விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சுட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் எங்க கவலைப்படணும். வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா, அந்த இடத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாம்ப்பா, எப்படியாவது முடிச்சுடுவோம்ப்பா. ஏய், சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுகிறேன்ப்பா. மணி நீங்கள் வர சொன்னதா சொன்னா? டீ சாப்பிட்றியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரபாண்டி வளர்க்கல, என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்கு, அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கிட்ட கொடுக்க போகிறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரர் என்ன சொல்கிறானா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாசத்தில் கரையம் பண்ணி கொடுத்து விட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறேம்மா. இல்லை பணம் வேண்டாம், இடம்தான் வேணும்னா அந்த தரிசு கட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா. நானே உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ,
அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயிப்போச்சு. Yeah.